Hi guys, welcome back to our channel Swaglam Prasikalam. உங்க வீட்ல இருக்க குட்டீஸ்க்கு பர்த்டேவா? அவங்களுக்கு எதுனாச்சும் டிஃபரெண்டான கேக் செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? அப்ப வாங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க புல்மேப் கேக் வீட்ல ஈஸியா ஓவன் இல்லாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரத்துல இத மாதிரி ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 3 முட்டைய உடைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இத நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலர் சேஞ்ச் ஆயி இத மாதிரி ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இத மாதிரி பீட் பண்ணாதான் உங்களுக்கு எக்கோட ஸ்மெல் வராது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இது கூட 60 ml உருக்கன பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 60 ml பால் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். கிராம் சக்கரையோ பொடி பண்ணி எடுத்துக்கோ, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்தாச்சு, இது கூட மாவு பொருள் எல்லாம் ஜலிச்சு சேர்த்துக்கலாம். 250 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இத நல்லா ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சாச்சு, இத நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல கலந்து விட்டுக்கலாம். இது ஜஸ்ட் மிக்ஸ் ஆனா போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து ஹார்டா தான் வரும். இப்ப கலந்தாச்சு. நாங்க இன்னைக்கு கேக் பேட்டரை இந்த மோல்ட்ல தான் ஊத்த போறோம். நீங்க பண்ற கேக் கேத்த மாதிரி அந்த மோல்ட்ல ஊத்திக்கோங்க. இதல பட்டர் இல்லனா ஆயில நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பட்டரை ஊத்திடலாம். இப்போ ஏர் பபிள்ஸ்லாம் போறதுக்காக இந்த மாதிரி லைட்டா டாப் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரீட் ஆன பாத்திரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டின்ன வெச்சிரலாம். இத மீடியம் டு லோ ஃப்ளேம்ல 45 ல இருந்து 50 நிமிஷத்துக்கு வேக வெச்சிரலாம். கழிச்சு நடுவுல நடுவுல இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு டூத் பிக் இல்லனா கத்திய வச்சு உள்ள குத்தி பாருங்க. கிளீனா வந்துனா கேக் ரெடி. இப்போ கேக் எடுத்து ஆற வச்சிரலாம். கேக் ஆற நேரத்துல நம்ம விப்ட் கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் விப்பிங் கிரீம் சேர்த்துறலாம். இது மாதிரி ஸ்டிஃப் பிக்ஸ் வர வரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நாங்க இன்னைக்கு ஸ்வீட் அண்ட் விப்பிங் கிரீம் எடுத்துக்கோம். நீங்க அன்ஸ்வீட் எடுத்தீங்கன்னா 2 to 3 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹை பீக்ஸ் வந்துடுச்சு. இப்ப நம்மளோட விப்ட் கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஒரு கத்தி வச்சு இந்த சைட்ஸ் எல்லாம் அன்மோல்ட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேல ஒரு தட்டை வச்சு இதை திருப்பி போட்டு இது மாதிரி லைட்டா டாப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப கேக் அன்மோல்ட் பண்ணியாச்சு. இத நம்ம லேயர்ஸா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கூட 2 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சுகர் சிரப் ரெடி. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வச்சிட்டு அதுக்கு மேல நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேல விப்ட் கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இத மாதிரி ஈவன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயர் கேக்க வச்சிரலாம். இத மாதிரி எல்லா லேயருக்குமே ரிபீட் பண்ணிக்கோங்க.
நம்ம லாஸ்ட் லேயருக்கு வந்தாச்சு. இப்போ ஃபுல் கேக்குக்குமே நம்ம விப்டு கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு க்ரம்ப் கோட் கொடுத்துடலாம். கொடுத்து இது கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சுட்டு இதுக்கு ஃபைனல் கோட் கொடுத்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பி ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சுட்டு இதுக்கு தேவையான கிளேசர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 75 ml விப்பிங் கிரீம், நீங்க விப்பிங் கிரீமுக்கு பதிலா ஃப்ரெஷ் கிரீம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 200 g ஒயிட் சாக்லேட். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரையும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நாங்கள் இன்றைக்கி லைட் ப்ளூ ஃபுட் கலரிங் சேர்க்குறோம். லைட்டாக 2 drops சேர்த்தாலே கலர் வந்துடும். இதே பண்ணல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சோடோட கேக் மேல ஊத்த கூடாது. ஊத்துனீங்கனா விப்பிங் கிரீம் வந்து மெல்ட் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு பைப்பிங் பாக்ல மாத்திடுங்க. இத மாதிரி OHP ஷீட் ரோல் பண்ணி செலோடேப் போட்டு ஒட்டிக்கோங்க. உங்க கேக் சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இத மாதிரி நீங்க யூஸ் பண்ண கேக் டின் மேல வச்சு சைஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபிராக்ல இருக்க ஃப்ரில்ஸ் மாதிரி தெரியணும்ன்றதுக்காக இத மாதிரி விப்டு கிரீம் வச்சு பைப் பண்ணிக்கலாம். எல்சாவை பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி இத மாதிரி ஸ்டிக்ல ஒட்டி வச்சிருக்கோம். நீங்க வேற ஏதாச்சும் கரெக்டர் யூஸ் பண்ண போறீங்களோ அத பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லனா ஸ்கியூவர்ஸ்ல ஒட்டிக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க பார்பி டால்ஸ் இல்லனா ரெடிமேடா கூட கேக் டாப்பர்ஸ் வருது, அதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத மாதிரி சென்டரா இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சிருந்த OHP ஷீட்டை இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப் வராத மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சாக்லேட் வந்து வெளியே வழிஞ்சிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் கனாஷை இது மாதிரி பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை இதுக்குள்ள நம்ம ஈக்குவலாக ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு மேலே எடிபிள் ப்ளூ கிறிஸ்டல்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் எடிபிள் கிளிட்டர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லனா ஸ்பிரிங்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ இத புல் பண்ணி எல்சாவோட Dress மேஜிக்கலி கலர்ஃபுல்லா மாத்திரலாம். பாருங்க பார்க்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. இத மாதிரி உங்க வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பர் அண்ட் ஸ்பஞ்சியா இருந்தது, செம்ம டேஸ்ட்ல இருந்தது. புல்மேப் கேக்லாம் வெளியில வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வீட்லயே இதை செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா மறக்காம எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.